ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினாஷ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வான்கோழி முட்டை வவல் தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் செம்பில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நான் மூணு வான்கோழி முட்டை எடுத்திருக்கேன் இப்படி தான் இருக்கும் வான்கோழி முட்டை மேலே வந்து டாட் டார்ட்டாக இருக்கும் ப்ரவுன் கலரில் இப்போ இதை நான் உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன் வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன் அது பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுருலாம் அது வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ரெண்டு குத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம முட்டையை சேர்த்துடலாம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து நாட்டுக்கோழி முட்டையை விட வான்கோழி முட்டையில் சத்து அதிகமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இதை கிடச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நான் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருந்தா போதும் நமக்கு எக் ஃப்ரை ரெடி ஆகிடும் இப்போது இது மேலே லைட்டாக நான் கால் டீஸ்பூன் போல் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்றேன் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கிறேன் மேலே நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டியான வான்கோழி முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்